வணக்கம் அன்பார்ந்த மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது டொர்னாடோ வுட் டர்போ ஸ்டவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய நியூவாக இருக்கிற வுட் டர்போ ஸ்டவ். இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம வுட்டை வந்து ஃப்ளேம் வந்து அதிகமான ஃப்ளேம் வந்து நம்ம யூஸ் பண்ணி எரியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நேரம் மிச்சமாகும், அதே நேரத்தில் புகையும் கம்மியாக வரும், கட்டையும் கம்மியாக இருக்கும். இதை நம்ம எப்படி எரிய வைக்க போகிறோன்றது நம்ம ஒரு டெமோ இப்போ பார்க்கலாம். நம்ம வுட்டை இதில் தான் ஃபீட் பண்ண போகிறோம். இந்த இங்கே இருக்கிற ஃபேன் மூலியமாக நம்மளுக்கு வந்து தேவையான காற்று உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து வுட்டை வந்து எரிய வைக்கும். ஆஷ் நம்மளோட ஸ்டோரேஜ் வருதுன்னா ஆஷ் ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து கலெக்ட் ஆகிடும், நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டர்போ வுட் ஸ்டவோட ஃபேனு. இது நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலிமா தேவையான ஏர் ஃப்ளோ வந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா எரிய வைக்கக்கூடிய ஸ்டவுக்கு வந்து ஃப்ளேமை வந்து நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை எப்படி எரிய வைக்கிறதுன்னு நம்ம ஒரு டெமோ பார்ப்போம். பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஈரமாக தான் இருக்குது, கட்டையை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உட்டை போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு கற்பூரமோ இல்லைன்னா வந்து ஒரு ஆயில் இதுவோ எடுத்து போட்டிங்கனாக்கா எரிய வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ்வில் முதல்ல நம்ம எரிய வைக்கும்போது கொஞ்சம் புகை தான் இருக்கும், கட்டை எரிய ஆரம்பிச்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் புகை வர்றது வந்து ரொம்ப கம்மியாகிடும். பாருங்கள் நம்ம எப்படி எரிய வச்சு காமிக்கிறோம். பிகினிங் பத்தாக்கிறதுக்கு கற்பூரம் போடுறோம். இப்போ நெருப்பு இதில் பிடிச்சிருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், அது வந்து எப்படி எரியுதுன்னு பாருங்கள். அடியில் நெருப்பு பிடிச்சிக்கினாக்கா இதோட பவரே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து தீ நல்லா பிடிச்சிருச்சு, பவர் கிட்ட போகும்ல அந்தளவுக்கு அனவாக்கிட்டு. இந்த கட்டையோ இல்லை கொட்டா கொஞ்சம் போடுறதுனா சைடில் இப்படி வச்சு நீங்கள் தள்ளி விடலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு அரை கிலோ கட்டக்கிட்ட போட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் சின்ன சின்ன துண்டு இருக்கிற சாதாரண கட்டைகளை போட்டாலே நீங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு வச்சுக்கலாம், இல்லை தண்ணி வச்சுக்கலாம், வேறு எதனா பெரிய எதனா செய்யறதுனாலும் இருக்குது. பாத்திரம் வச்சிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப குயிக்காக வந்து இதாகிடும். அனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு இருக்காது, ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணி வச்சுருக்கிறதுனால சூடு வந்து வெளியே ஓப்பன் ஏரியாவில் பண்ணலாம். ஓப்பன் ஏரியாவில் பண்ணலாம். நம்ம ஏதாச்சும் பேட்டரி கரண்ட் இல்லைன்னா பேட்டரியில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 12 வோல்ட் 3 வாட் மோட்டர் தான், அது கரண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக செலவாகும். இது எரியும் சார், எப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு எரியும் நம்ம போட்டுருக்க கட்டை. நம்ம அப்பப்போ வரும்போது ஒரு சின்ன சின்ன துண்டு கட்டைங்களை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துண்டு கட்டைங்களை அந்த சைடில் வச்சுட்டு லோட் பண்ணி விட்டு போட்டால் போதும், நிறைய மொத்தமாக போட வேண்டிய அவசியம் இருக்காது. போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தேவையான ஹீட் நிறைய இருக்கும். நீங்கள் இதில் பவர் இன்னும் வேணும்னா பவர் கொடுத்தீங்களா
எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு பாயிண்ட் வச்சாலே போதும் நம்மளுக்கு தேவையானது. இந்த மதமான ஹீட்டில் வச்சாலே உங்களுக்கு குக்கிங் எல்லாமே நல்லாயிடும். இந்த மாதிரி ஸ்டவ் எல்லோரும் வீட்டில் இருந்ததுனாக்கா கேஸோட செலவு வந்து பாதிக்கு பாதி எப்படின்னு குறைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரைவேட் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா 2,300-2,400 மட்டும் விற்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் இது இருந்ததுனாக்கா உங்களுக்கு செலவு பார்த்திங்கன்னா கட்டையோட செலவு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதனால் உங்களுடைய செலவை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு சிலிண்டர் வருதுன்னா மாதத்துக்கு 4 சிலிண்டர்னால் கூட உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு இருக்காது மாதத்துக்கு. கம்மியாக ஒரு ஒரு டன் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட கட்டை மிஞ்சி போனால் வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு கட்டை வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டை நீங்கள் லோட் பண்ணுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி கட்டை வெட்டி சின்ன வெட்டிட்டு சைடில் வச்சுட்டு போட்டால் போதும். யாருக்காச்சும் இந்த ஸ்டவ் வேணும் அப்படின்னாக்கா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன ஸ்டவ் இல்லை பெரிய ஸ்டவ் அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். இது ஹோட்டலுக்கு தானே தேவைப்படுது. சின்ன அடுப்பு நம்ம வீட்டுக்கு பண்ணிக்கலாம் சார். ஹோட்டலுக்கு வேணா இதை விட பெரிய அடுப்பு தான் இருக்குது. இப்போது ஒரு முறுக்கு சுடுற எண்ணெய் கடாயை வைக்கணும் அந்த அப்படின்னா அந்த சாம்பல்லாம் வரக்கூடாதுன்னா அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எக்ஸாஸ்ட் வேறு இடத்துல போய் வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு இங்கே வெளியே வந்து நெருப்பே தெரியாது. அது உள்ளே எல்லாம் பேர்ன் ஆகிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வரும் ஸ்டவ். இதுதான் நம்ம ரெடி பண்ணிக்கிற உட் ஸ்டவ். இந்த ஸ்டவில் பார்த்தீங்கன்னா உட் பீசஸ் இல்லை பட்டா வச்சு உட் பெல்லட் எது போட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யாருக்கெல்லாம் வேணும்னாக்கா ஆர்டர் பேரில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். கரண்ட்டு செலவு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து வெறும் 12 வோல்ட் தான், 3 வாட் தான். அதனால் கரண்ட்டு செலவு பெருசாக வராது. கரண்ட் இல்லாத ரிமோட் ஏரியாவில் கூட நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு அது மூலமாக எரிய வச்சுக்கலாம். அற்புதமான ஒரு உட் ஸ்டவ். நம்ம இந்த தீயை வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவு கோஷம் எரியுது பாருங்க. நம்ம போட்ட கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்டை தான் போட்டிருக்கோம். 4 கட்டைக்கு வந்து நல்லா அதிகமான நெருப்பு நம்ம இருக்குது. நம்ம இதே சாதாரண உட் ஸ்டவ்ல எரிய வச்சிருந்தாக்கா இது வராது. இந்த மாதிரி தற்போல போட்டு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கட்டை போட்ட உடனே பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு உடனே குயிக்காக பண்ணிட்டு நெருப்பு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஃப்ளேவை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எரிய வச்சுக்கலாம். இந்த மாடலில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கடைகளுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். 1 கிலோ கட்டை வந்து 8 ரூபாய் வாங்க. நீங்கள் 1 கட்டை 1 கிலோ கட்டையில் நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான சாப்பாடு ரொம்ப ஈஸியாக வந்து சமைச்சிட்டு போயிடலாம். உங்களுடைய அந்த காஸ்ட் ஆஃப் கேஸோட செலவு வந்து கண்டிப்பாக வந்து 50% வந்து கம்மி ஆகும். நம்பர் சொல்லுங்கள். 9 4 0 1 3 0 3 2 6 கவர்மெண்ட் சொல்கிறேன். 9 4 0 1 3 0 3 2 6 யாருக்காச்சும் தேவைனாக்கா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான மாதிரி இதை செஞ்சு தரப்படும். கேண்டீன் சார். கேண்டீன் கேண்டீன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேண்டீனுக்கு சாப்பாடு வடிக்கிறீங்க, கேஸ் வைக்கிறீங்க, கேஸ் வந்து ரேட் அதிகம். நீங்கள் சாப்பாடு வடிக்கிறதுக்கு தேவையான பாதை பேர் வச்சிங்கன்னா சாப்பாடு உடனே ரெடி ஆகிடும். எல்லாமே 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 பண்ணலாம். நீங்கள் ஆஃப் பண்ணாக்கா டைரெக்டாக ஆஃப் பண்ணாக்கா உடனே ஃப்ளேம் கம்மியாகிடும். நீங்கள் ஆன் பண்ணிகிட்டே பண்ணிங்கனாக்கா திருப்பியும் ஃப்ளேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேம் வரும். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பீடாக வேணும்னா ஸ்பீடாக வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களை குயிக்காக பண்ணிட்டு தான் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்ப சூடு ரொம்ப அதிகம். நார்மல் கட்டையில் ஏரிய இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து எடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம் கட்டைக்கு. வெளியில் மார்க்கெட்டில் விற்கிற ரேட்டை விட நாங்கள் கம்மியாக தான் கொடுக்குறோம். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நம்பர் அதிலே கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.